இது வந்து ஆக்சுவலாக இது எங்களுக்குள்ளே நடந்த ஒரு மீட்டிங். இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய மாற்றத்தில் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கு. எல்லாமே வந்து வெளிப்படையாக இயங்குகிற ஒரு பெரிய ஒரு நோக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து நடிகர் சங்கம் எந்த அளவுக்கு ப்ரொடியூசர்ஸோடு ஒத்து இந்த முழு தமிழ் சினிமாவை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக எப்படி கொண்டு செல்லலான்றது தான், அதுதான் நோக்கு. அதில் பல விஷயங்களை வந்து சீரமைச்சிட்ருக்காங்க. லைக் இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டிக்கெட்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எங்கள் சைட்லேருந்து என்னென்ன அவங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும் இந்த சீரமைப்புக்காகன்றதை வந்து நாங்கள் இப்போ நாங்கள் நிர்வாகம் மட்டுமே இதை வந்து இதில் முடிவெடுக்காமல் எல்லாருடைய கருத்து என்ன, ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு முடிவெடுக்கணுன்றதுக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. எல்லாரும் வந்து அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இந்த தமிழ் சினிமாவை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு செல்கிற ஒரு முடிவாக நாங்கள் எடுப்போம். அது வந்து நாங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து எல்லா மீன் முழு சினிமாவுக்கு அது பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் அங்கேன்னா நீங்கள் அங்கே தான் கேட்கணுங்கண்ணே. இன்றைக்கி வந்து தனி சம்பளம் எல்லா விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சம்பளங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலே முதல்ல சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் அதுதான். நீங்கள் வெளிப்படைத்தன்மை இருந்து ஒரு படம் எவ்வளோ கரெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்டர் ஒரு ஊதியம் என்னங்கிறது தெரிய வந்துடும், அதுலேருந்து தெரிஞ்சிடும். அதை தாண்டி யாரும் கேட்க முடியாது. டிரான்ஸ்பரன்சி வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக செய்யப்படும். ஸோ ஊதியம் மட்டும் இல்லை, அது நிறைய வசதிகள் இருக்குது, ஸ்கிரிப்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது, அப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டது. இது எல்லாத்துக்கும் இப்போ நாங்கள் பேசி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். இது நாங்கள் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சி வைப்போம். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகும், புது விஷயங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஃபியூச்சரில். ஸோ அதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நன்றி.